பருந்தாகுது ஊர்க்குருவி திரைப்படத்தின் திரை விமர்சனம். ஊர்க்குருவி பருந்தாகுமா என்பது பழமொழி. இது அப்படியே உல்டா பண்ணி பருந்தாகுது ஊர்க்குருவி என்று சொல்லிவிட்டார்கள். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கே தெரியும். ஊர்க்குருவி பருந்தாச்சுன்னா எத்தனை கோழிகளை தின்னும்னு உங்களுக்கு தெரியும். ஊர்க்குருவி வந்து அது தானியங்களை மட்டும் திங்கும். பருந்து பொறுத்த வரைக்கும் அது வந்து மாமிச பட்சின்னு நம்ம சொல்லுவோம். பருந்தாகுது ஊர்க்குருவி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா விவேக் பிரசன்னா காட்டுக்குள்ளே நுழைகிறாரு. காட்டுக்குள்ளே நுழைஞ்சி எங்கே போகணுன்னு யாரோ ஃபோன்லேருந்து வருது. ஃபோன் வந்த அப்புறம் பார்த்தா திடீர்னு அவரை ஒருத்தன் அடி செமையை அடிச்சு சாவுக்கு ரொம்ப போட்டு போயிடுறான் நடுக்காட்டுக்குள்ளே. ஆனால் இப்போ நடுக்காட்டிலேருந்து ஃபோன் வருது போலீஸ் நிலையத்துக்கு, இந்த மாதிரி ஒருத்தன் நடுக்காட்டுக்குள்ளே செத்து கிடக்கான்னு. உடனே போலீஸ் அதிகாரி புறப்பட்டு போகிறாரு. புறப்பட்டு போனாச்சுன்னா அங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பிணத்தை விவேக் பிரசன்னால். ஆனால் இந்த போலீஸ் அதிகாரி பெரிய புத்திசாலி நினச்சிட்டு கூடவே ஒருத்தன் கூட்டு போகிறார் ஒரு ரவுடி பேரில். அவனையும் அந்த செத்து கிடந்தவனையும் அந்த கைவிலங்க போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. கோயம்புத்தூர் காண போயிடறாங்க ரெண்டு பேருமே காணும். இன்ஸ்பெக்டர் விட்டு வாங்கினாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிற ஒரே வசனம் கிட்டத்தட்ட படத்தில் 10 நிமிஷம் பேசுகிறாரு. உனக்கெல்லாம் எவன்டா வேலை போட்டு கொடுத்தது அப்படிங்கிற வசனத்தை அந்த இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டே இருக்காரு. படம் 2.5 மணி நேரம் ஓடிக்கிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தில் தெரிஞ்ச மூஞ்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவேக் பிரசன்னா மட்டும்தான். கதாநாயகம் பார்க்க ஒரு அழகியமாதிரி தெரியுது. ஆனால் அழகிக்குள்ளே ஒரு குரூரமான வில்லி இருக்கா. அதாவது எப்படின்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணமே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு தள்ளி இன்னொருத்தோட போடு போகிற ஒரு வில்லி கேரக்டர். பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்குது. ஆனால் மேடு பிள்ளைலாம் ஒன்றும் இல்லை, மேடும் இல்லை பள்ளமும் இல்லை. பாவம் முதல்ல இருக்குது அந்த அந்த பொம்பளை பார்க்குறதுக்கும் சைக்கிளை. ஒரே காட்டுக்குள்ளே படம் எடுத்திருக்காரு படத்தின் இயக்குனர் தனபால் கோவிந்தராஜன். அதாவது என்ன நினச்சாலும் தெரியல, காட்டுக்குள்ளே படம் எடுக்கணும்ன்ட்டு இப்படியாத முடிச்சு காட்டுக்குள்ளே போயிருக்காரு. ஆனால் என்னென்னா போன நாளுக்கு முந்தின நாள் யானை மிதித்து ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க. போச்சா, ஷூட்டிங் நடத்தக்கூடாது தடை. அப்புறம் கையில் காலில் விழுந்து காசை கசை கொடுத்து பக்கத்தில் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன், ஏய்யா கொலை வந்து ராத்திரி நடக்குதே, நீ வந்து பகல்லலாம் எடுத்துக்கின்னு. இந்த ப்ரொடியூசர் பாவப்பட்டவர், சார் நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் சார், என்னையும் கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க சார், ஏன்னா தடை போட்டாங்க. அப்புறம் பகல்லையும் ராத்திரியும் மாற்றி எடுத்துருக்கேன் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தயாரிப்பாளர்களை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய, ஏன்னா கதை நல்ல கதை. ஏன்னா அதுக்கப்புறம் சஸ்பென்ஸு போக்குவரத்து எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படம் 1.75 மணி நேரம் தான் எடுத்திருக்காங்க. அதையும் தயாரிப்பாளர் போட்டு சொல்லிட்டார். தயாரிப்பாளர் சொன்ன ரகசியத்தை நம்ம உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? இந்த படத்தை எடுத்தவர் வந்து முதல்ல படம் எடுத்திருக்காரு. கொஞ்சம் பணத்தை போட்டேன் சார், எதா கொஞ்சம் தேத்தி விடுங்க, ரொம்ப திட்டி விட்றாதீங்கன்னாரு. ஆனால் அப்புறம் அவர்கிட்ட அவர் சொன்னதையே நான் அவங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 1.75 மணி நேரம் தான் சார் படம் எடுத்தோம், ஆனால் இதை வந்து அது என்ன ஓடிடியில் வெளியேன்னா 2 மணி நேரம் மினிமம் வேணும். தியேட்டர் ரைட்ஸும் அந்த டிவி ரைட்ஸும் 2 மணி நேரம் கம்பல்சரியாக வேணும்ட்டாங்க. அதனால் எடிட்டிங் செய்யப்பட்ட பல பகுதிகளை திணிச்சிட்டேன் படத்தில், கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னாரு. பருந்தாகுது ஊர்க்குருவி, அதாவது தனபால் கோவிந்தராஜன் நல்ல டைரக்டர் தான். ஆனால் அவருக்கு வந்து சரியான முறையில் எப்படி படம் எடுக்கணுங்கிறது தெரியல. எடிட்டிங்காரர் ரொம்ப தூங்கிட்டார். எடிட்டிங்கே இல்லைன்னு படத்தில் சொல்லலாம். ஓடுறான் நடக்கிறான், ஓடுறான் சுடுறான். அவன் தூக்கிட்டு விவேக் பிரசன்னா அவன் தூக்கிட்டு கதாநாயகம் சுற்றுறாரு. கதாநாயகம் பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி இருக்குது. துணை நடிகர் இதை விட மோசமாக இருக்குது. ஆனாலும் படம் பருந்தாகுது ஊர்க்குருவி ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்தான் தொலைங்களே ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ். ராஜலட்சுமி. யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.